Hello students, welcome to Maxam Tamil channel. 11th standard Max matrices and determinants, exercise 7.2, 19th sum. Determine the roots of the equation. Determinant 1/4 20, 1 minus 2 5, 1 2x 5x square equal to 0. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இங்க 1 1 1 இருந்தாலே ரொம்ப ஈஸி. இந்த இடத்த ஜீரோ ஆக்கிடலாம், இந்த இடத்துல ஜீரோ ஆக்கலாம். டிட்டர்மைன் த ரூட்ஸ்னா எக்ஸனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, லெஃப்ட் ஹேண்ட் இது இந்த இடத்த எடுக்கிறேன். திஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ரூவ் தட்ல திஸ் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ டு ஃபைண்ட் த ரூட்ஸ். அப்ப இந்த ஆர் ஒன் என்ன பண்றேன், ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ, 1 - 1 ஜீரோ, 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் 4 + 2 6, 20 - 5 15. அப்போ ஆர் ஒன் கிடைச்சிட்டு, ஆர் டூக்கு ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ, இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்றேன், 1 - 1 ஜீரோ, -2 - 2x 5 - 5x ஸ்கொயர். அது அப்படிதான் அப்படி எழுதியாச்சு. ஆர் த்ரீ 1 - 2x 5x ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜீரோ ஜீரோ இருக்கிறனால எக்ஸ்பேண்ட் இந்த ஒன்னை வச்சு பண்ண போறேன். அப்ப இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுருவோம் இல்லையா. அப்போ இதுல என்ன இருக்கு, 6 - 15 - 2 - 2x 5 - 5x ஸ்கொயர். அதுதான் எழுதியிருக்கிறேன், 1 - 6 - 15 - 2 - 2x 5. இதை நான் 5 - 5x ஸ்கொயர் எப்படி எழுதியிருக்கேன், -5x ஸ்கொயர் +5 சரியா. இப்போ இது 2 3 6 இல்லையா, இது 5 3 15. அப்ப 3 என்ன செஞ்சுட்டு வெளியே எடுத்தாச்சு, 3-ஐ வெளியே எடுத்தாச்சுன்னா இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ 1-ஐ வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிட்டர்மினன்ட், இந்த டிட்டர்மினன்ட்ல இது ஆர் ஒன்ல இந்த டிட்டர்மினன்ட்ல இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், 3-ஐ நான் என்ன செய்யறேன், வெளியே எடுத்துறேன். 3-ஐ வெளியே எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கு, 2. இது என்ன இருக்கு, 5. இங்க இதை எப்படி எழுதுறேன் நல்லா கவனிங்க, -2 - -2 இருக்கு, -2-ஐ எடுத்தாச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், 1 + x. இங்க நான் என்ன எடுக்கிறேன், -5. இங்க +5 இருக்கு, பட் -5 எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கு, x²-1. -5 × 1 = 5 + 5 வந்துடும். அப்போ -5 காமன் எடுத்தா x²-1 கிடைச்சிடும். இனிமே 3 - 2 - 5 இருக்கு, -2 - 1 + x. ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போறேன், -5. இந்த x²-1 எப்படி எழுத போறேன், x + 1 x - 1 அவ்வளவுதான். ஐடென்டிட்டி அந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன், அதை திரும்பவும் எழுதியிருக்கேன். இதே தான் 3 - 2 - 5 - 2 - 1 + x - 5. இந்த இடத்த x²-1 x + 1 x - 1. இப்ப இங்க என்ன பண்ணலாம், 1 + x னாலும் x + 1னாலும் 1 சேம் தானே, 1 + x x + 1. இத காமனா வெளியே எடுத்தாச்சு. அப்ப 2 - 5 - 2 - 5 x - 1. இப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், 3 × 1 + x, 2 - -5 - 10 × x - 1, -(-) + 2 5s are 10. இப்ப 3 × 1 + x, -10x, -(-) + 10 × 1 10 + 10. 3 × 1 + x, -10x 10 + 10 20 ஈக்குவல் டு ஜீரோ. இந்த டிட்டர்மினன்ட் என்னது, ஈக்குவல் டு ஜீரோ அப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, அப்ப இது 3 3 0 by 3 0, அதனால அது வேண்டாம். இப்போ 1 + x ஈக்குவல் டு ஜீரோ ஆர் -10x + 20 ஈக்குவல் டு ஜீரோ. 1 + x ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு -1 வந்துச்சு, புரிஞ்சுச்சா. -10x ஈக்குவல் டு -20, அப்ப -- கேன்சல், எக்ஸ் ஈக்குவல் டு 20/10, 0 0 கேன்சல், அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ டிட்டர்மைன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.